நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற உங்களுக்கு தெரியாத ஒரு டூல், ஓகேங்களா, அந்த டூல் ஏன் இருக்குது, எதுக்கு இருக்குது, அது என்ன மாதிரியான வேலை செய்யும் அப்படின்னு யாருமே கெஸ் பண்ணாத ஒரு டூலை பற்றி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன், ஓகேங்களா. அது என்னடா அது ரொம்ப சீக்ரெட்டான டூல் அப்படின்னு கேட்குறீங்களா, ஒன்றும் கிடையாது. பாத் செலெக்ஷன் டூல் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. ஒரு சில நபர்களுக்கு மட்டுமே இதை பற்றி தெரியும், ஷுவராக சொல்கிறேன். நிறைய பேருக்கு இதை எதுக்காக இருக்குன்னே தெரியாமல் ஒரு டூல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருப்பீங்க. அந்த டூலை பற்றி தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவோட இன்ட்ரோலே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் உங்களுக்கு பாத் செலெக்ஷன் டூலை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த டூல் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு டூல், எனக்கு ரொம்ப பிடிச்ச டூல். ஆனால் ஏன் இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த பேரை வச்சே நீங்கள் சொல்லலாம், பாத் செலெக்ஷன். அதாவது உங்ககிட்ட ஒரு பாத் இருக்குது அப்படின்னா அந்த பாத்தை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த டூல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னடா இவன் டியூட்டோரியல் எங்கே போனாலும் பாத்து, மாஸ்க்கு, லேயரு, அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அது இதுன்னு ஏதோ ரொம்ப மொக்கையாக போடுறானே அப்படின்னு நினைக்கிறீங்களா, கிடையாது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அடிப்படையை தெரிஞ்சுக்கிறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப சிம்பிளான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அட்வான்ஸான விஷயத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும், ஓகேங்களா. இந்த பாத் செலெக்ஷன்னா என்னன்னே தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய ஒரு அட்வான்ஸான விஷயத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க. அது என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இப்போ நான் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஷாப்பில் இந்த பாத் செலெக்ஷன் டூல் அப்படின்றத உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதுதான் அந்த பாத் செலெக்ஷன் டூல், ஓகேங்களா. ஒரு யூரோ மார்க் மாதிரி இருக்குல்லீங்களா, அதை நீங்கள் கொண்டு போனாலே உங்களுக்கு வந்து அது காமிக்கும். பாருங்கள் அது என்ன வேலை செய்யுது அப்படின்றது. இவ்வளோதான் விஷயம், அதில் ஒரு கிராஃபிக்ஸ் காமிக்குது பார்த்தீங்களா. நீங்கள் ஒரு பாத் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அந்த பாத்தை மூவ் பண்ணுறது, அதை எடிட் பண்ணுறது, அது சம்மந்தமான விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுறது, அவ்வளோதான். இப்போ நான் பென் டூல் எடுத்துக்கிறேன். பென் டூல் எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு பாத்தை நானே வரைய போகிறேன், ஓகேங்களா. ஓனாக வந்து கிரியேட் பண்ண போகிறேன். இது மாதிரி நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா, இதுக்கு பேர் தான் வந்து பாத். இதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே மேலே ட்ராப் டவுன் ஆப்ஷனில் பாத் வந்து செலக்டில் இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் பாத் இருக்கும், ஷேப் இருக்கும், பிக்சல்ஸ்னு இருக்கும், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் ஷேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுவாகவே மூவ் ஆகும். பாருங்கள் ஒரு ஷேப் வந்து கிரியேட் ஆகும், இப்படி கூடவே வந்து அந்த கலரும் வந்து அப்ளிகேபிள் ஆகும். இது வந்து ஷேப் கிரியேட் பண்ணுறது. இதுவே நீங்கள் பாத்தை நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரியான ஒரு பாத் மட்டும் உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். இப்போ நான் ஒரு பாத்தை நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன், பாத்தை நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன், ஓகேங்களா. இப்போ இந்த லேயர் பேனலில் பார்த்தீங்கன்னா கடைசியாக பாத்துன ஒரு பேனல் இருக்கும், அந்த பாத்தில் தான் உங்களுக்கு நீங்கள் கிரியேட் பண்ண அந்த எல்லா பார்ட்ஸும் உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகும். இது மாதிரி நான் ஒரு பாத்தை நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் மூட்டூல் போயிட்டேன். மூட்டூல் போயிட்டு நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்கன்னா இந்த பாத்து வந்து ஆட்டோமேட்டிக்காக மறைஞ்சிரும், ஓகேங்களா. மறைஞ்சதுக்கப்புறம் இந்த பாத்தை நான் எடிட் பண்ணுறதுக்கோ இல்லை அதை ஏதாவது மூவ் பண்ணுறதுக்கோ இல்லை அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு இந்த பாத் செலெக்ஷன் டூல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. இப்போ நான் பாத் செலெக்ஷன் டூலை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த பாத் வந்து ஆட்டோமேட்டிக்காக விசிபிள் ஆகும். அப்படி விசிபிள் ஆகலை அப்படின்னா நீங்கள் இந்த பேனலில் போயிட்டு பாத் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதில் நீங்கள் இந்த லேயரை செலக்ட் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பாத் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த பாத் செலெக்ஷன் டூலை வச்சு நான் என்ன பண்ணுறேன், இப்படி ஒரு ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கெங்கெல்லாம் இந்த பாயிண்ட்ஸ் இருக்கோ அந்த பாயிண்ட்டெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும், ஓகேங்களா. இப்போது இதை நான் செலக்ட் பண்ணி இப்படி நான் வந்து மூவ் பண்ணி கொண்டு போகலாம், ஓகேங்களா. இந்த பாத்தை வேணுன்ற இடத்துல இப்படி மூவ் பண்ணி கொண்டு போய் வச்சுக்கலாம். அதே மாதிரி கண்ட்ரோல் டி போட்டேன் அப்படின்னா என்னால் அந்த பாத்தை ரீசைஸ் பண்ண முடியும், ஓகேங்களா. இப்படி ரீசைஸ் பண்ணுறதோடு இல்லாமல் இந்த பாத்தை என்னால் எடிட் பண்ண முடியும் இந்த பாத் செலெக்ஷன் டூல் மூலமாக. இப்போ இந்த பாத்தில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு பாயிண்டில் இப்படி ஒரு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா மற்ற பாயிண்ட்டெல்லாம் வந்து டீசெலக்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா. எந்த பாயிண்ட்டு செலக்டில் இருக்கோ அந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு இந்த பாத் செலெக்ஷன் டூல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ட்டை பிடிச்சிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பாத் வந்து ஒரு டூப்ளிகேட்டாக வந்து செலக்ட் ஆகும், டூப்ளிகேட்டாக வரும். இது மாதிரி டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த பாத் செலெக்ஷன் டூல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஒரு பாத்தை சாரி இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இதில் இருக்கிற இந்த ஆங்கர் பாயிண்ட் எப்படி நம்ம பென் டூலில் அக்சஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த ஆங்கர் பாயிண்ட்டை அக்சஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த பாத் செலெக்ஷன் டூல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. நீங்கள் பென் டூல் யூஸ் பண்ணும்போது கண்ட்ரோலையோ இல்லை ஆல்ட்டையோ பிடிக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பாத் செலெக்ஷன் டூல் தான் உங்களுக்கு வந்து வரும். அதை நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் தான் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல எனேபிள் ஆகும், ஓகேங்களா. அதே மாதிரி ஆப்ஷன் தான் இங்கே நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இது மாதிரி கண்ட்ரோல் பிடிச்சிட்டு மூவ் பண்ணுறது, அடுத்து இந்த ஆங்கர் பாயிண்ட்டை டெலீட் பண்ணுறது, மூவ் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இங்கே உங்களுக்கு தேவைப்படும்.
ஓகேங்களா? இதுதான் வந்து பாத் செலெக்ஷன் டூல். இந்த பாத் செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணி இந்த பாத்தை நம்ம எடிட் பண்ண முடியும், மூவ் பண்ண முடியும், எனேபிள் பண்ண முடியும். அடுத்தது அதில் இருக்கிற பாயிண்ட்டை டெலிட் பண்ண முடியும், ஓகேங்களா? தேவையில்லாத பாயிண்ட்டை நம்ம டெலிட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அதை வந்து புதுசாக கிரியேட் பண்ணுறது, அந்த ஹேண்டில் அட்ஜஸ்ட் பண்ணுறது, மூவ் பண்ணுறது மூலமாக நீங்கள் உங்களுக்கு தேவையான அந்த பாத்தை தேவையான மாதிரி நீங்கள் மாற்றிக்க முடியும், ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புதுசாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாத் செலெக்ஷன் டூலை உங்களோட பாத் கிரியேஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வித்தியாசம் கண்டிப்பாக தெரியும், ஓகேங்களா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதில் ஏதாவது புரியல, தெரியல, அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருந்துச்சு அப்படின்னா அதையும் வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா? என்ன நண்பர்களே, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே கிடைக்கும், ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் உங்களை வேறு கண்டென்ட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.